ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி பை 10x. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வீடியோ கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாண்டுருக்கேன். ஆனால் 20-25 வயசு வர்றப்போ என்னோடய எல்லா வேலைகளையும் விடவும் வீடியோ கேம்ஸில் தான் அதிகமான நேரம் செலவு பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வீடியோ கேம்ஸ் விளையாடுற நேரத்தை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் முழுசாக என்னால் அதை விளையாடுறதுல இருந்து வெளியில் வர முடியலை. இப்போல்லாம் வேலை பார்க்குறப்போ ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா எப்பயாச்சும் வீடியோ கேம்ஸ் விளையாடலான்னு தோணுது. ஆனால் இப்படி விளையாடுறப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்ன வேலை இருந்தாலும் இந்த வீடியோ கேம்ஸை நம்மளை கட்டாயப்படுத்தி விளையாட வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் என்ன தான் இருக்கு. இந்த வீடியோ கேம்ஸ் எலமெண்ட்ஸை நம்ம சொந்த வாழ்க்கையில எப்படி எல்லாம் அப்ளை பண்ணா நம்மளோட கோல்ஸ் அடையிறதுக்கான வேகம் அதிகரிக்கும். இப்படி வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு செலுத்தக்கூடிய அதே ஆர்வத்தை நம்ம கோல்ஸ் அண்ட் டாஸ்கில் கொண்டு வந்தால் கேம்ஸில் ஜெயிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலான்ட்டு தோணுச்சு எனக்கு. அப்படிப்பட்ட வீடியோ கேம்ஸில் மறைஞ்சிருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விளையாடக்கூடிய பல வீடியோ கேம்ஸ் எல்லாமே நம்ம மூளையில் டோப்பமைனை தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பல பேருக்கு டோப்பமைன் அப்படின்னா என்ன, நம்ம மூளையில் அது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு டோப்பமைன் அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காகவும் நாம் அடைய நினைக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் வேலை செய்யக்கூடிய மூளையில் இருக்க ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுதான் ஒரு சில பிஹேவியர்ஸை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்கான காரணமாகவும் இருக்கு. இந்த டோபமைன் அப்படின்றது ஒரு குச்சியில மாட்டி வச்ச கேரட் மாதிரி, அது எந்த பக்கம் எல்லாம் போகுதோ நாமளும் அதை துரத்திக்கிட்டே போவோம். இப்படி அந்த கேரட்டை நம்மள விடாம துரத்த வைக்கிறதுக்காகவே இந்த வீடியோ கேம்ஸ் வடிவமைக்கப்பட்ட ஒன்னா இருக்கு. ஆர்பிஜி கேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரோல் பிளேயிங் கேம்ஸ்ல நாம அந்த ஃபிக்ஷனல் கேரக்டராகவே மாறி விளையாடுற மாதிரி இருக்கிறனால நாம அதுல மூழ்கி போயிட்டோம். இந்த விளையாட்டுல எல்லாம் டோபமைன் ட்ரெயில்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறனால நம்மள சுலபமா அடிமையாக்கிறது. தொடர்ந்து நம்ம மூளையில இருக்கக்கூடிய டோபமைன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே வீடியோ கேம்ஸில் பல காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த சில காம்போனன்ட்ஸ் வீடியோ கேம்ஸில் இருக்கிறனால தான் நிறுத்தாமல் தொடர்ந்து விளையாடுறத நாம் விரும்பிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த டோபமைன் ட்ரெயிலில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான எலமெண்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். அந்த 5 எலமெண்ட்ஸும் எல்லா கேம்ஸ்லையும் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் 1-2 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் வீடியோ கேம்ஸை இருக்காது. நம்பர் 1, ஹாவ் எ கிளியர் ஆப்ஜெக்டிவ். பொதுவாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கக்கூடிய தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே அதை செய்ய தொடங்குவோம். இதை வீடியோ கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமோட கடைசியில் ஒரு டிராகனை கொல்லணும் இல்லை ஒரு இளவரசியை காப்பாற்றணும் அப்படின்ற தெளிவான கோல் இருக்கும் தானே. எதுவாக இருந்தாலும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா எந்த பக்கம் நாம் போகணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இதையே நம்மளோட நிஜ வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பல பேருக்கு எதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதே தெரியாது. யாரோ ஒருத்தர் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை நாம் கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இப்படி மற்றவங்க நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாதை நம்மளோட பாதையாக எப்பயும் இருக்காது இல்லையா. அது என்னவா வேணும்னாலும் மாறலாம். உங்களை மேரத்தானில் ஓட சொல்கிறதா கூட இருக்கலாம், இல்லை லைஃப்பில் நீ இந்த பொசிஷனை அடைஞ்சாகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறதா கூட இருக்கலாம், இல்லை நீ ஒரு புத்தகம் எழுது அப்படின்னு இன்னொருத்தர் உங்களுக்காக சொல்லக்கூடிய பாதை உங்களோட பாதையா எப்பயுமே இருக்காது. நீங்க எதை அடையணும் அப்படின்றத ஒரு தெளிவான கோல்ஸை யோசிச்சா மட்டும்தான் அதுக்காக என்ன வேலை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அது இல்லாம எதுக்காக வேலை செய்யறோம்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாமே அர்த்தம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரி, டிராகனை கொல்றது தான் உங்களோட ஒரு குறிக்கோள் அப்படின்னு கேம்ல இருக்குது அப்படின்னா அதை மட்டும் வச்சு கேம் நகருமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு மெயின் கோலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன கோல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். உதாரணமாக முதல்ல நீங்கள் கிங்குக்கு ஹெல்ப் பண்ணணும், அவரோட தொலைஞ்சு போன நகையெல்லாம் காப்பாற்றி கொடுக்கணும், அடுத்ததாக ஊர் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னும் அந்த பெரிய மொமெண்ட்டுக்கு தேவையான சப்கோல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்படி நாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேலை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடைஞ்ச மாதிரியான உணர்வை கொடுக்குது. இந்த உணர்வுனால அதிகமாக வெற்றி அடைய இன்னும் அந்த வழியில் போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே உருவாகுது. இந்த சின்ன சக்ஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் டோப்போமைன் அண்ட் மோட்டிவேஷனை ஒரு லூப் மாதிரி ரிலீஸ் பண்ண வச்சு அந்த கேம்ஸை தொடர வைக்குது. இதோட ரிசல்ட் தான் நமக்கு இன்னும் அதிகமான வெற்றி கிடைக்குது. நமக்கு அந்த டிராகனை கொலை பண்ணலைன்னு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த வழியில் போகிறதுக்கான சில தடைகளை கடந்துட்டோம்ட்டு நமக்கு தெரியுது. இந்த சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் அந்த பெரிய கோல்ஸை நம்மளால் அடைய முடியுன்றது நமக்கு தெரியுது. ஒரு புக்கு எழுதுறது உங்களோட மிகப்பெரிய கோலாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கான அவுட்லைன் எழுதுறது, புக் கவர் சூஸ் பண்ணுறது, 1000 வார்த்தைகளை எழுதுறது, அது சரியான எடிட் பண்ணுறது எல்லாமே அந்த
பெரிய கோலுக்கான சின்ன சின்ன சப் கோல்ஸ். இன்னும் இதை சின்ன சின்னதாக பிரிக்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வர்ற பாயிண்ட் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பெரிய அப்ஜெக்டிவ்கான அச்சீவ்மெண்ட் லூப்பை கிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி சின்ன சின்ன சப் கோல்ஸை அடையணும். அதனால் எப்படி வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஒரு மெயின் கோல்ஸை அடையிறதுக்கான சப் கோல்ஸ் சுற்றி இருக்கோ, உங்களோட ஒரிஜினல் லைஃப்லையும் ஒரு பெரிய விஷயத்தை அடைய தேவையான எல்லா சப் கோல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட சப் கோல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட பிக் அச்சீவ்மெண்ட்டுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது நம்பர் 2, ப்ராக்ரஸ் இஸ் விசிபிள். கோல்ஸ் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சாதான் இந்த ரெண்டாவது படியில் நம்ம காலடி எடுத்து வைக்க முடியும். இந்த ஒரு கீ எலமெண்ட் எல்லா வீடியோ கேம்ஸ்லையும் கண்டிப்பாக இருக்கும். இப்படி நாம் அந்த கோல்ஸுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பார் ஃபில் ஆகிற மாதிரி நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் அடைய வேண்டியது 100 லெவல் அப்படின்னா நீங்கள் 0.7 லெவலில் இருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் காமிச்சிருக்கா? இப்படி நம்பர் வைஸ் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக டிமோட்டிவேஷன் தான் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டாவது லெவல் போகிறதுக்கு 70% இருக்கீங்கன்னு தான் காமிக்கும். இப்படி நாம் செய்யக்கூடிய ப்ராக்ரஸ் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறனால தான் இன்னும் அதிகமான ஒரு விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மோட்டிவேஷன் நமக்குள்ளே உருவாகுது. வீடியோ கேம்ஸ்லேயே இந்த பார் ஃபில் ஆகிறது ஒவ்வொரு லெவல்ஸாக மட்டும் இருக்கலாமே, ஆனால் அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போதும் அப்படின்னு லாக் அவுட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் 1க்கு மேற்பட்ட பார் கோட்ஸ் நிரப்பிட்டு வர்றது இந்த வீடியோ கேம்ஸில் இருக்குது. உதாரணமாக 2 ஆயுதங்களை வச்சு எப்படி நீங்கள் விளையாடுறீங்கன்னு பார்க்கணும்னா, ஒரு ஆயுதமோட 100% லெவலும் நிரம்பினதுக்கு அப்புறம் இன்னொரு ஆயுதம் அன்லாக் ஆகாது. பதிலாக 2 ஆயுதங்களை வச்சு விளையாண்ட லெவலும் தனித்தனியாக பார் கோட்ஸில் இருக்கும். இதனால் தொடர்ந்து ஒரு விஷயத்தையாச்சும் நாம் நிரப்பிட்டு வர்றோம் அப்படின்ற விழிப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரியல் லைஃப்பில் நம்மளோட ப்ராக்ரஸ் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தான் அதை உங்களோட கண்ணுக்கு தெரிகிற ஒரு ப்ராக்ரஸாக உருவாக்கிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களோட கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். இதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஒரு நோட்டில் எழுதிட்டே வரலாம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வர்றப்போ உங்களோட கோல்ஸுக்காகத்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதி கிடைக்கும். இப்படி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலே அது உங்களோட கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் 1 ஹவர் டெய்லி ஜிம் போக நினைக்கிறீங்களா, அதை எழுதுங்க. தினமும் 1 மணி நேரம் படிக்கிறீங்களா, அதையும் எழுதுங்க. இப்படி சப் கோல்ஸை ரீச் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்ற அவேர் இருக்கிறப்போ மெயின் கோல்ஸுக்கு தேவையான மோட்டிவேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது 3வது கீ எலமெண்ட்ஸுக்கு முக்கியமானதுதான். அடுத்து நம்பர் 3, ரிவார்ட் யூ ஃபார் யுவர் எஃபர்ட். கேமில் பொதுவாகவே ஒரு லெவலை அடைஞ்சதும் அதை அடைஞ்சதுக்கான ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, இந்த ரிவார்ட்ஸ் அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு இன்சென்டிவ் மாதிரி வேலை செய்யுது. உங்களுக்கு எந்த ரிவார்ட்ஸும் கிடைக்காது. அந்த டிராகனை கொலை பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எந்த ஒரு முட்டாலும் கொல்லவே மாட்டோம் இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், அதனால தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. ஒரு விஷயத்தை அடைஞ்சால் இது லஞ்சமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் அதை தொடர நினைப்போம். நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நாம் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு இந்த ரிவார்ட்ஸ் அப்படின்றது பெஸ்ட் மோட்டிவேட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறப்போ இன்னும் அதிகமாக இந்த டோபமைன் ரிலீஸ் பண்ணுது. உதாரணமாக நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு ரிவார்ட் செட் பண்ணி வைக்கிறப்போ அந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கான பவர் இன்னுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிவார்ட்ஸை செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது திருப்பி உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணமாக ஒரு எதிரியை வீடியோ கேமில் நீங்கள் கொன்னதுக்காக இன்னும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கிடைக்குது அப்படின்னா அது ஏற்கனவே கொன்ன எதிரியை விட பலம் வாய்ந்த இன்னொரு எதிரியை கொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பரிசையும் வாங்குறப்போ இன்னும் அந்த கேம் பெட்டராக ஆகுதுன்னு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுது. அதனாலேயே உங்களுக்கு அந்த கேம்ஸை இன்னும் விளையாடணும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்குது. ஆனால் இப்படி ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுல தான் பல பேர் தப்பு பண்ணுறாங்க. நாம் சத்தான காய்கறிகளை வாரம் முழுதும் சாப்பிட்டுட்டு 5 தடவை ஜிம் போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரிவார்டு. ஆனால் இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸை விட்டுட்டு ஒரு விஷயம் நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக அதுக்கு ரிவார்டை கொடுத்துக்கிறோம்னு நினச்சி அதை கெடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட்ஸாக கொடுத்துருவோம். நான் கேக் வாங்கி சாப்பிடுவேன், டிவி பார்ப்பேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுக்காக இந்த மாதிரியான ரிவார்ட்ஸை நம்ம நெகட்டிவ் வேலை கொடுக்க நினைப்போம். இப்படி பண்ணுறது ரிவார்ட் சிஸ்டம்கான ஒரு ஸ்மார்ட் மூவ் கிடையாது. வீடியோ கேமில் 3வது லெவலை அடைஞ்சிட்டோம், ஆனால் 4வது லெவலை அடையலை அப்படின்னா நமக்கு பெனால்ட்டி எல்லாம் விழப்போகிறது கிடையாது. உதாரணமாக நாம் ஒரு 5000 சேமித்து வைக்கணும் அப்படின்னா அப்படி நான் செஞ்சுட்டா எனக்கான ரிவார்ட்ஸை நான் பிராண்ட் நியூ ஃபோன் வாங்கிப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பணத்தை நம்ம ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது திரும்பி நமக்கு ஒரு ரிவார்ட்ஸை கொடுக்கக்கூடிய மாதிரி தான். இப்படி நாம் நிறைய ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் உருவாகும். இன்னொரு உதாரணமாக நீங்கள் நல்லா ஓடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு போட்டியில் ஓடி ஜெயிச்சுட்டா ஒரு நியூ ரன்னிங் ஷூ வாங்கிப்பேன்னு உங்களுக்கு நீங்கள் ரிவார்டு கொடுக்கணும்.
இந்த வகையான ரிவார்ட்ஸ் உங்களோட ஓடக்கூடிய ப்ராக்ரஸை இன்னும் சுலபமாக்கும், அதே பழக்கத்தை இன்னும் ஊக்குவிக்கிறதா கூட இருக்கும். அதனால உங்களோட லைஃப் சிச்சுவேஷனுக்கு திருப்பி ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ரிவார்ட்ஸை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கணும். இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸை கொடுக்கறது அந்த ப்ராக்ரஸை பண்றதுக்கு உங்களை இன்னும் ஊக்குவிக்கத்தான் செய்யும். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, நம்ம வீடியோ கேம்ஸ்ல அடையிற ரிவார்ட்ஸ் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு முறை நீங்க கூர்மையான கத்திய ரிவார்ட்ஸை அடையிறீங்க அப்படின்னா அடுத்த தடவை அதை விட பலம் வாய்ந்த ஒரு ஆயுதம் கிடைக்கும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தோட தொடர்புடையதான் நாம நாலாவதா பார்க்க போற கீ எலமெண்ட் நம்பர் 4, வெரைட்டி அண்ட் நாவல்ட்டி. ஒரு நல்ல கேம் நம்மளை அடுத்தடுத்து ஒரு புது விஷயத்துக்காக காத்திருக்க வச்சுட்டே இருக்கும். புது இடம், புது எதிரி, புது ஆடை அப்படின்னு அடுத்தடுத்து புது கட்டங்களை நோக்கி கேம் போய்கிட்டே இருக்கும். நம்ம மூளைக்கு வெரைட்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இப்படி புது புது விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு கவர்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். புது புது அனுபவங்களை தராத ஒரு கேம்ஸை நீங்கள் தொடர்ந்து விளையாட ஆசைப்படுவீங்களா? பல பேரும் இதில் என்ன ஃபன் இருக்குன்ட்டு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? இதே தான் நம்மளோட ரியல் லைஃப்லேயும் நடக்குது. நம்ம ரொம்ப காலத்துக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதோட சேர்ந்து புது ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிக்க நம்மளும் தெரியணும். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் சேர்ந்த முதல் நாளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதை நினச்சி பார்க்குறப்போ அந்த வேலை உங்களுக்கு போரிங்கே தெரியாது. இன்னும் நிறைய பேரை சந்திக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் போர் அடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ஒரு வழக்கமாக நமக்கு மாறிட்டனாலையும் புது அனுபவம் எதுவும் இல்லாதனாலையும் போரிங் அண்டு டல்லாக மாறிடுச்சு. இது அந்த கேம்ஸை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்துக்கு 5 நாள் விளையாடுறதுக்கு சமம். இதில் என்ன புதுசாக இருக்குது, இதே தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறோம் அப்படின்ற உணர்வு ஏற்படுது. ஸோ போரிங்காக போகக்கூடிய வேலையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதில் சில வேரியேஷன்ஸை சேர்க்கணும். உதாரணமாக ஒரு புது ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது மாதிரியான வேலைகளை செய்யலாம். இல்லை ரிஸ்க் எடுக்க முடியாத சமயத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரதன் மூலமாக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும். இதுவரை உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது பேசினது இல்லை அப்படின்னா இனி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கலாம் இல்லையா? உங்களோட டிஸ்கை சுத்தமா வைக்கிற மாதிரியான வேலைகளை செய்யலாம் இல்லையா? இல்லை ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம் இல்லையா? இந்த மாதிரியான அனுபவங்களால பெருசா எந்த மாற்றமும் வந்துடாது. அது போலவே இது நிரந்தரமும் கிடையாது. அடிக்கடி இப்படிப்பட்ட புது அனுபவங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது உங்களோட ப்ராக்ரஸை நோக்கி இன்னும் ஸ்டெப் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணது. அடுத்து 5வது, கேம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி சேஞ்ச் யூ. ஒரு தடையில இருந்து வெளியில வர்றதை நம்ம மூளை எப்பயும் விரும்பும். ஆனா அந்த டிஃபிகல்ட்டி லெவல் உங்களோட ஸ்கில் லெவலுக்கு பொருத்தமா இல்லை அப்படின்னா அதை நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க, அதனால அதை நீங்க செய்யவும் மாட்டீங்க. இன்னொரு வகையில அந்த சவால்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சுலபமாகவும் இருக்கக்கூடாது. கேம்ஸ்லயே நீங்க முதல் லெவலில் விளையாடுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே பெரிய ஒரு எதிரியை கொல்ல மாட்டீங்க. அப்படி எந்த எதிரியை கொல்றதுக்கு முதல் லெவல்லையே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ல விளையாடுறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. அதனால தான் கேம்ஸ் எல்லாத்துலேயும் ஈஸியான லெவல் முதல்ல இருக்கு. உங்களால அந்த லெவல்ஸை கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும். நீங்க அந்த கேம்ஸை நல்லா விளையாண்டுட்டு தொடர தொடர சேலஞ்சஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். அடுத்த லெவல் கஷ்டமாகவே இல்ல, அதே லெவல் சேஞ்சஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதை விளையாட கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க இல்லையா? எந்த ஒரு எஃபர்ட்ஸும் இல்லாம எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னா அதுல எந்தவித சுவாரஸ்யமும் இருக்காது. ரொம்ப சுலபமா இருக்கிறனால சீக்கிரமா கேம்ஸை குவிட் பண்ணிடுவீங்க. சேலஞ்சஸ் எல்லாமே கொஞ்சமாச்சும் செமி டிஃபிகல்ட்டா இருக்கணும் இல்லையா? அதை அடைஞ்சதுக்கான நீங்க கொஞ்சமாச்சும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இதையே ரியல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் தான் ஆப்டிமலான சேலஞ்சஸ் நம்ம சந்திக்கிறோம். பல நேரம் ரொம்ப போராகவோ இல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸாகவும் தான் நாம உணர்றோம். ஸோ ஒரு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அதை பண்றதுக்கான உங்களோட ஸ்கில் பத்தலைன்னு நினைச்சு அதை செய்ய மாட்டீங்க. அதை செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி மாத்தணும் அப்படின்னா அந்த வேலையை உங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு எது சுலபமா செய்யற மாதிரி இருக்கோ அதை முதல்ல செஞ்சு முடிக்கணும். இப்படி செஞ்சு முடிக்கிறப்போ அடுத்த வேலைக்கான மோட்டிவேஷன் தானா கிடைக்கும். இந்த வகையில எந்த ஒரு கஷ்டமான வேலையையும் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியா. சரி, கஷ்டமானதை எப்படி சுலபமா செய்யலாம்னு பார்த்தோம். சுலபமான வேலையா இருந்தா அதை செய்ய நமக்கு தோணாது இல்லையா? அப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஒரு சுலபமான வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு தோணலை அப்படின்னா அதை கொஞ்சம் கஷ்டமான வேலையா மாத்திக்கலாம் இல்லையா? இப்படி பண்றதுக்கு நீங்க நேரத்தை வச்சு வேலை செய்யலாம். என்னதான் சுலபமான வேலையா இருந்தாலும் சரி, அதை ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதிரி தெரியும். அந்த வகையில எந்த ஒரு சுலபமான வேலையா இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த 5 எலமெண்ட்ஸ் தான் பெரும்பாலான வீடியோ கேம்ஸ்ல இருக்கு. அதை தவிர்த்து இன்னும் பல எலமெண்ட்ஸ் வீடியோ கேம்ஸ்ல இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் வீடியோ கேம்ஸை நாம தொடர்ந்து விடாம விளையாடுறதுக்கு முக்கியம்.
முக்கியமான காரணமாக இருக்கு. இது அப்படியே ரியல் லைஃப்ல அப்ளை பண்றப்போ நம்மளோட டிசைர்ஸ் அண்ட் கோல்ஸ் அடைய இந்த டோபமைன் நமக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த டோபமைன் வீடியோ கேம்ஸா இருந்தாலும் சரி, ரியல் லைஃபா இருந்தாலும் சரி, இந்த 5 எலமெண்ட்ஸ் எங்க அதுக்கு கிடைக்குதோ அதை தான் திருப்பி திருப்பி செய்யணும்னு விரும்பும். ஸோ வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த டோபமைனை யூஸ் பண்ணணுமா, இல்லை ரியல் லைஃப் கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் அடைய இதை யூஸ் பண்ணணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்க லைஃப்ல யூஸ்ஃபுல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பன் பிரணவ். தேங்க்யூ சோ மச். பை.